திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் ISO தரச்சான்று கொண்ட மதுரை மல்லிகைப்பூக்கள் விளைவிக்கப்படுகின்றன. மிதமான சீதோசன நிலை நிலவி வரும் வேளையில் மல்லிகைப்பூ சீசன் களைகட்ட தொடங்குகிறது. ஏக்கர் ஒன்றுக்கு 100 முதல் 150 கிலோ வரை மல்லிகைப்பூ உற்பத்தி கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் பூக்களின் உற்பத்தி பாதியாக குறைந்தது. ஒரு செடியில் 1 கிலோ வரை பூக்கள் எடுக்கும் நிலையில் 1/2 கிலோ பூக்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. மல்லிகை பூக்களை குறிவைத்து தாக்கும் யானை கொம்பன் நோய் தாக்குதலால் அரும்பு விடும் மல்லிகை மொட்டுக்கள் கருகி உதிர்ந்து விடுகின்றன. அதையும் தாண்டி வளரும் மொட்டுக்கள் நிறம் மாறி விடுவதால் பூ விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி வருகின்றனர். எங்க ஊரை சுற்றி நிலக்கோட்டையை சுற்றியே கிட்டத்தட்ட 3000 ஹெக்டேருக்கு மேல மல்லிகைப்பூ செடி உண்டு. அந்த மல்லிகைப்பூ செடியில் 1 ஏக்கருக்கு 150 கிலோ to 100 கிலோ எப்பயும் விவசாயம் பண்ணி எடுத்தோம். நாளடைவில் இப்போ அது குறைஞ்சு 10 to 15 கிலோக்குள்ளே வர்றது மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் கும்கி படத்தில் கும்பன் யானைன்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் இப்போ கும்பன் ஈ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஈ, கும்பன் ஈன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். அதனால ரொம்ப குறைஞ்சு பெரிய பால்ட் ஆகிட்டே இருக்கு செடியில். மல்லிகை பூ செடிகளை சுற்றி வரும் கண்ணுக்கு புலப்படாத ஒருவித கொசுவால் இந்த பிரச்சனை உருவாவதை அறிந்த விவசாயிகள் வேப்பம் புண்ணாக்கு உள்ளிட்ட கொசு ஒழிக்கும் இயற்கை மருந்துகளை தெளித்தனர். இருப்பினும் பூச்சிகளின் சேதாரம் அதிகரித்து கொண்டே வந்ததை அடுத்து மல்லிகை பூ செடிகளை சேதம் செய்வது கொசுக்கள் அல்ல, யானை கொம்பன் என்ற ஒரு வகை ஈ என்பதை அறிந்தனர். இப்போ வந்து மல்லிகைப்பூக்கு பெரிய ஒரு பிரச்சனை யானை கொம்பு ஈ. அதுக்கு இயற்கை முறையில் வைத்தியம் பார்த்தோம், மருந்து ஒன்றும் கேட்கலை. நம்மளுக்கு தான் இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வெளியூரில் கேட்டோம்னா எல்லா ஊர்லேயுமே இதை தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், சத்தியமங்கலம் எல்லா ஊர்லேயும் இதே பிரச்சனை இருக்குது. ஈக்கு மருந்தே இல்லைன்றாங்க. இப்போ இதை வந்து நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது ஒரு மருந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று ப்ளஸ்ஸு கோடிக்கணக்கான ரூபா வர்றது அப்படியே பாதிக்குது. நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் அது அப்படியே பாதிக்குது. 10 கிலோ எடுக்கிற இடத்துல 1 கிலோ வர மாட்டேங்குது. லட்சக்கணக்கான முதலீடு போட்டிருக்கோம். 1 ஏக்கருக்கு 1 லட்சம் மேனிக்க செலவு பண்ணுறோம். வருமானமே இல்லாத போது இந்த யானை கொம்பியினால் எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. தேனெடுக்கும் வண்டு போன்று இறக்கையை சிறகடித்து கொண்டு பூக்களையும் செடிகளையும் வளம் வரும் இந்த யானை கொம்பன் ஈக்களுக்கு முன்னும் பின்னும் 2 கொம்புகள் உள்ளனமாம். இந்த கொம்புகளை கொண்டு பூக்களை ஈக்கள் தாக்குவதால் பூக்கள் சேதமடைவதாக கூறுகின்றனர். கடந்த 1 வருடமாக இந்த யானை கொம்பன் ஈக்கள் இனப்பெருக்கமாகி லட்சக்கணக்கில் பெருகிவிட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இந்த மல்லிகை செடியில் வந்து யானை கொம்பு கொசுன்னு சொல்லி அதிகமாக பரவிக்கிட்டே இருக்குது இந்த 1.5 வருஷமாக. அது என்ன இயற்கை முறையில் செயல்பட்டாலும் ஒன்றும் விலகிறதுக்கு வழி இல்லை. நாங்களும் வேப்பம்னாக்கா அது இதுன்னு போட்டு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து இந்த 1.5 வருஷத்தில் ஓடும்பாடமாக இருந்தது, இப்போ வந்து அதிகமாக இனப்பெருக்கமாகி செடி ஃபுல்லாக தட்டினா லட்சக்கணக்கில் பறக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதை தகுந்த முறையில் கவர்மெண்ட் தான் அதுக்கு என்னான்னு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இது கொடுக்காட்டினா நம்ம மல்லிகைப்பூ பாதிப்பு அதிக அளவில் ஆகிக்கிட்டு இருக்கு. 10 கிலோ எடுக்கிறதாக்கு 2 கிலோ பூவை கழித்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அது பூரா அதிகமாக மகசூலை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நோய் தாக்குதல் நிலக்கோட்டை பகுதியில் மட்டுமல்லாது விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி என தமிழகத்தில் மல்லிகை பூக்கள் விளைவிக்கும் அனைத்து பகுதிகளிலும் இருப்பதாக அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்த நோய் தாக்குதலால் வரத்து குறைந்து போய் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் கோடிக்கணக்கில் வர்த்தகம் பாதிக்கப்படுகிறது. எனவே தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பூ விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால இப்போ ரொம்ப நாங்களாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே சமாளிக்க முடியல. சீசனே இதுதான். இந்த காலத்தில் 100 கிலோ 150 கிலோன்ற காலத்தில் 10 கிலோ 15 கிலோவுக்கு எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது தோட்டக்கலையில் சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி ஏதாவது நஷ்டஈடு உண்டாக்குற மாதிரி நஷ்டம் வராமல் செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அதை அழிக்கிறதுக்கு ஏற்பாடு கொடுக்கணும். மருந்து இயற்கை வழியில் நாங்கள் எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டோம். நாங்களால் சமாளிக்க முடியலை. இப்போ சம்பாதிக்கிற காலத்தில் இவ்வளோ சீசனாக இருக்குது. நீ அரசாங்கம் தான் அதுக்கு உதவி செஞ்சு அவங்கள்ட்ட தோட்டக்கலையில் சொல்லி சரி பண்ணி செய்யணும். இந்த மல்லிகை பூக்கள் சூடிக்கொள்கிறவர்களுக்கு மட்டுமல்ல அதனை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வாழ்க்கையிலும் மனம் வீச வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் விஜயகுமார்.